ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிவாஜிஸ் பேக் டு ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இரிகேஷன், நீர்ப்பாசனம். ஒரு பயிருக்கு மிக முக்கிய ஒரு தேவை வந்து நீர்ப்பாசனம் தான். ஸோ அந்த நீர்ப்பாசனத்துடைய ஒரு வரலாறு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அக்ரிகல்ச்சர் படிக்கும்போது கூட அது இரிகேஷன் பற்றி தான் படிச்சிருக்கோமே தவிர, அதோட ஹிஸ்ட்ரி யாரும் படிச்சிருக்க வாய்ப்புகள் கம்மி. நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறதுக்காக ஹிஸ்ட்ரியை பற்றி, அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து இரிகேஷனோட வரலாறு வந்து நான் படிக்கும்போது தான் நிறையா அதோட வரலாறு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீர்ப்பாசனத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்காமல் நம்ம நீர்ப்பாசனத்தை பற்றி படிக்கிறதுல வந்து எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவசாயத்தில் ஒரு பயிருக்கு தேவையான அளவு நீரை சரியான நேரத்தில் கொடுக்கறது தான் நீர்ப்பாசனம். மழை பெஞ்சா தான் விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஏற்பட்ட காலங்களில் பயிருக்கு தேவையான நீரை வந்து செயற்கையான முறையில் கொடுத்தது தான் இந்த நீர்ப்பாசன முறையை வந்து கண்டுபிடிச்சாங்க. அதாவது வரலாற்றில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் படி மெசபட்டோமியாவில் சமவெளி பயிர்களுக்கு தேவையான நீரை மழைப்பொழிவு இல்லாத நேரத்தில் ஒரு கட்டப்பட்ட பாத்திகள் மூலிமா வந்து பாய்ச்சிருக்காங்க. கிமு 6000 காலகட்டத்தில் எகிப்தில் பார்லி பயிருக்கு சரியான மழைப்பொழிவு இல்லாததுனால என்ன பண்ணுறது, அந்த பயிரை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து செயற்கையான ஒரு முறையை வந்து கையாண்டிருக்காங்க. இதுதான் வந்து நீர்ப்பாசனத்துடைய பழமையான ஒரு வரலாறு. பெரு நாட்டில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர்களில் ஜனா வேலி, அதாவது ஜனா பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது. இங்கே 3 நீர்ப்பாசன வாய்க்கால்களை வந்து ஒரு அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சரியாக கிமு 4000 கிமு 3000 9 நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லி ரேடியோ கார்பன் டேட்டிங், அதாவது கதிரியக்க கரிம காலக்கணக்கு, அதன் மூலிமா வந்து இந்த காலகட்டங்களை சேர்ந்ததுன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த வாய்க்கால்கள் தான் இன்றைய உலகத்தோட மிக பழமையான வாய்க்கால்கள்னு சொல்கிறாங்க. இந்த 4000 கிமு 4000 அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கால்வாயில் கிமு 5000 சுவடுகளும் வந்து கிடச்சிருக்கு. கிமு 5000 சேர்ந்த ஒரு கால்வாய்களுக்கான சுவடுகளும் வந்து கிடச்சிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகத்தில் நீர்த்தேக்க அமைப்புகளும் பாசன முறைகளும் வந்து இருந்திருக்கு. இதில் கிமு 3000 சேர்ந்த கிரினர் ரிசர்வ், கிரினர் அணையும் கிமு 2600 சேர்ந்த கிருக்காவில் ஒரு பாசன கால்வாய் அமைப்புகளும் உள்ளடங்கும். ஸோ இதன் காரணமாக ஒரு பெரும் வேளாண்மைக்கான ஒரு பாசன கட்டமைப்புகளை ஏற்படுத்தி வாழ்ந்திருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் சேர்ந்த மக்கள். கிமு 1800 பண்டைய ஈஜிப்டை சேர்ந்த 12 பேரரசான 3 ஃபெரு அமன்மன் அப்படிங்கிறவர் ஃபைசியம் ஒசாசிஸ், அதாவது ஃபைசியம் பாலைவனச் சோலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இயற்கையான அமைந்த ஒரு நீர்த்தேக்கத்தை வந்து விரிவுபடுத்தியிருக்கார். இந்த நீர்த்தேக்கத்தை பயன்படுத்தி நைல் நதியில் கரைபுரண்டு ஓடக்கூடிய, அதாவது வெள்ள காலங்களில் கரைபுரண்டு ஓடக்கூடிய நீரை தேக்கி வறட்சி காலகட்டங்களில் வேளாண்மைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. கிமு 800 பெர்சியாவில் குனட்ஸ் அப்படிங்கிற ஒரு நீர்ப்பாசன முறையை கையாண்டிருக்காங்க. இந்த குனட்ஸ் அப்படிங்கிற பாசன சிஸ்டம் வந்து எத்தனை பேருக்கு வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கிற எத்தனை பேருக்கே தெரியும்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கும் வந்து நான் வந்து தேடும்பொழுது தான் வந்து இப்படி ஒரு நீர்ப்பாசன முறை இருக்குங்கிறதே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த குனட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். குனட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு நீர்நிலையிலேருந்து நிலப்பரப்பிற்கு சுரங்கம் வழியாக ஒரு நீர் வழி மூலிமா ஒரு நீர் வழித்தடத்தை அமைச்சு சுரங்கம் மூலிமா நீரை வந்து எடுத்து செல்கிறது தான் இந்த குனட்ஸ் அப்படிங்கிற சிஸ்டம் எனப்படும். இந்த குனட் முறை இன்னும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு நீர்ப்பாசன முறையாகும். இந்த குனட்ஸ் தற்போது வந்து உள்ள ஆசியாவில், மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் வந்து இன்னும் வந்து காணப்படுது. இதே காலகட்டத்தில் வடக்கு ஆப்பிரிக்காவில் குடியேறிய ரோமன் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆற்றோட நீரோட்டத்தை கொண்டு ஒரு சுழலும் சக்கரத்து மூலிமா நீரை வந்து இறைச்சிருக்காங்க. அதாவது நோரியா வாட்டர் வீல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் வீல்ஸ், இந்த ஃபோட்டோஸில் பார்ப்பீங்க, இந்த வாட்டர் வீல்ஸை பயன்படுத்தி வந்து நீரை வந்து இறைச்சி பயிர்களுக்கு வந்து பாய்ச்சிருக்காங்க. இதை வந்து மனிதர்களாக மேனுவலாக வந்து ஒரு மனுஷங்களை வச்சும் பயன்படுத்தியிருக்காங்க. இதே வந்து அனிமல்ஸ், அதாவது வந்து விலங்குகளை வந்து விலங்குகளோட துணை கொண்டும் வந்து இதை இயக்கியிருக்காங்க. கிமு 300 இலங்கையை ஆண்ட பாண்டுகப்பாயா அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட பாசன முறை வந்து பண்டைய உலகத்தோட மிக சிக்கலான பாசன முறையாக வந்து இருக்குது. இந்த மக்கள் வந்து நிலத்தடி நீரை நிலத்தடியில் கால்வாய்களை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் பெருமளவு நீரை தேக்க அணைகளையும் கட்டியிருக்காங்க. இந்த பாசன அமைப்புகள் வந்து கிபி 1153 1186 காலகட்டங்களில் பராக்கிரம பாகு அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து மீட்டு மேலும் இதை விரிவுபடுத்தி பயன்படுத்தியிருக்காரு.
சீனாவோட மிக பழமையான ஹைட்ராலிக் இன்ஜினியர்ஸ் சொல்லப்படிய கிமு 600 சேர்ந்த சுன்சுஹாவோவும் கிமு 500 சேர்ந்த ஜிமென்பாவோவும் ஒரு மிகப்பெரிய பாசன திட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. கிமு 206 பண்டைய சீனாவோட சிச்சுவான் அப்படிங்கிற பகுதியில் கட்டப்பட்ட துஜியான் பாசன முறை, அதாவது துஜியான் கேனல் சிஸ்டம், இது வந்து மிகப்பெரிய ஒரு நில பாசனத்துக்கு வந்து பயன்படுத்திருக்கு. இன்னும் சீனாவில் உள்ள 50 மேற்பட்ட நகரங்களில் நீர் தேவைக்கு வந்து இது பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. முதலாம் நூற்றாண்டில் ஹேங் டைனஸ்டியை சேர்ந்த மக்கள் புதிய ஒரு நீர்ப்பாசன முறையை கையாண்டிருக்காங்க, செயின் பம்ப் சிஸ்டம். அதாவது நம்ம இன்றைக்கி சைக்கிள் பெடலில் வந்து எப்படி நம்ம சைக்கிள் அழுத்துனா வந்து சைக்கிள் பெடல் அழுத்தும் பொழுது சைக்கிள் சுழல், அந்த வீல் சுழலோ, அதே மாதிரி ஒரு முறையை தான் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஏரி குளங்களில் வந்து ஒரு மேலே வந்து ஒரு பெடல் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அதன் மூலிமா மேலே இருக்க அந்த பெடலை வந்து மேனுவலாக வந்து மிதிக்கும்போது இந்த ஒரு ரொட்டேட்டிங் ஒரு வீல் மூலிமா நீரை வந்து கீழேருந்து மேலே அவரை கொண்டு போய் என் பயிர்களுக்கு பாய்ச்சிருக்காங்க. 15 நூற்றாண்டில் சரியாக 1441 கொரியாவை சேர்ந்த ஜாங் யாங் சில் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் உலகத்தோட முதல் வாட்டர் கேஜை கண்டுபிடிச்சிருக்காரு. இதன் மூலிமா எவ்வளோ மழைப்பொழி வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கணக்கிட உதவி இருக்குது. நீர்ப்பாசனத்தில் மிக பழமையான நீர்ப்பாசன முறைகளை வந்து நான் பார்த்துருப்போம். இதை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுமையாக தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த வீடியோஸில் நீர்ப்பாசன முறைகள், அதாவது இன்றைக்கி நவீன காலகட்டங்களில் நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.